தம்பி சும்மாவே வந்து பார்த்தா பயங்கரமா ஆடுவா அப்படி டூ 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 டூனா ஜாலி தான். சின்ன வயசுல இருக்குமா டென்த் படிக்கும் போது இருக்கும் போது டென்த் படிக்கிறதுல குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி உங்களுக்கு யாராவது கொடுத்துருக்காங்களா ஆர்த்தி? ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஒரே ஒரு லவ் லெட்டர் வந்திருக்கு, ரத்தத்துல எல்லாம் எழுதி கொடுத்தாங்க. நல்லா தெரியுமா கோடி ரத்தத்துல எழுதிருப்பான் பாருங்க. ஐயோ அது என்ன ரத்தமா என்னன்னு தெரியாத ஒரு எக்ஸைட்மெண்ட்ல மோந்து பாத்துட்டேன். அது மூந்து வேற பாப்பாங்களா யாராவது? தெரியாம பாத்துட்டேன். எப்படி இருக்குன்னா அத பச்சையா இருந்தது, நெரிச்சிட்டேன், தொட்டு பார்த்தேன், புளிப்புன்ற மாதிரி. அதுக்கு மேல சொல்லாதீங்க, அசிங்கமா இருக்கு எனக்கு. நீங்க யமுனா உங்களுக்கு வந்திருக்கு, ஆனா இதுங்களா விட ரொம்ப மோசமா அடி வாங்குற அளவுக்கு வந்திருக்கு. எப்படின்னா ஸ்கூல் என்னோட சயின்ஸ் மாஸ்டர் கிட்ட கொடுத்து அனுப்பி, அவங்க ஸ்கூல்ல இருக்கிற மாஸ்டர் தெரியாம வெளியே இருக்கவங்க யமுனா கிட்ட கொடுத்துருங்கன்னு கொடுத்தமிச்சது போல. அதை வந்து அசம்பிளிலே வந்து படிச்சு காட்டி முன்னாடி நடந்த ஒரு விஷயம், அது இன்னும் மறக்க முடியும். இல்ல அந்த வாத்தியார் அதை ஒன்ட்ட கொடுத்துருக்கனால கிழிச்சு போட்டுருக்கலாம். அது என்ன வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல இருந்து வந்து ஜியோவா எல்லாருக்கும் குழந்தைங்கலாம் படிச்சுக்காம இன்று முதல் அனைவருக்கும் அரை நாள் விடுமுறை வழங்கப்படுகிறது. இப்போ நம்ம முதல்ல விளையாட போகிற அந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் வருவாங்க, அதில் ஒருத்தர் டூப்பு, அவர் யார் அப்படின்றத கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? வந்த உடனே ஆளாளுக்கு நாங்கள் 1000 புள்ளிகள் தருவோம். அந்த 1000 புள்ளிகள் கம்மியாகாமல் யார் கடைசி வரைக்கும் நிறைய பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்க தான் இந்த லக்கி லிஃப்ட் ரூமில் இருக்க போவீங்க. அங்கே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு 4,00,000 ரூபாய். இப்போ நம்ம விளையாட போகிறது இந்த வேர்ல்டு ஃபேமஸ் குரூப்பில் டூப்பை. ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க வச்சுக்கமா, முடிச்சு ஒரு சேலைய கட்டு, இனி வெட்டிய கட்டிக்கலாமா, கம்பெடுத்தா சொல்லி ஜல்லி காளை போல் சொல்லி. அட பாவிகளா வேர்ல்டுல இருக்கிற முக்காவாசி கண்ட்ரிய சுத்தின்னு வந்த ஒரு மனுஷனை ஒரு மாப்பு குச்சியை குத்து சுத்த விட்டீங்க. எனக்காக இறக்கப்படுற ஒரு மனுஷன். ஆனா நம்மளுக்கு சில இந்த மாதிரி ஆட்கள் இருக்கு தேஞ்சுறாங்க. என்னயா துரோகி? ஈய தூக்கி போட்டா துரோகியா? ஆமாங்கய்யா. இப்ப 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 இது என்னன்னு சொல்லுங்கய்யா. சொல்லுங்கய்யா, கொஞ்சம் ஈஸியானதா போடுங்கய்யா. ஐயா பொறுக்கி. மூணு நாளாக ரிஹர்சல் பார்த்து வந்து ஏங்கா மூடியே 80 மார்க் தான் வாங்கியிருக்கு, உடனே பொறிக்கிறது 110 மார்க் வாங்கிட்டீங்களே. சரிங்கய்யா, தனியாக இப்படி வந்து பார்த்தோன்னா வீரதீரமாக கொம்பு சுட்டு வந்துருங்களே. ஆமாம். யாருங்கய்யா நீங்கள் சொல்லுங்கள். ஐயா அடுத்த மாதம் வந்து எங்கள் ஊரில் வந்து ஆடி திருவிழா வருது. ஓகே. ஆடி திருவிழாவுக்கு நம்ம ஊரில் உரி அடிக்கிறது ரொம்ப ஃபேமஸ். உரி அடிக்கிறதுக்கு ஒரு மூணு பசங்களை வர வச்சேன், அதில் ஒருத்தன் தறி அடிக்கிறேன்னு வச்சுக்கிட்டேன். தறி அடிக்கிறவரும் அதில் வந்துட்டா? ஆமாம், துணிக்கு ஓர அடிக்கிறவனோ தறி அடிக்கிறவனோ இல்லை காட்டுக்குள்ளே நறி அடிக்கிறனோ ஒரே ஒருத்தன் மட்டும் சிக்கிட்டேன், டூப்ளிகேட். அவனை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டா நாங்கள் திருவிழாவை ஜாம் ஜாம் நடத்திடுவோம். சரி, மூணு பேர் வர போகிறாங்க, அதில் ரெண்டு பேர் உரி அடிக்கிறவங்க, ஒருத்தர் டூப்ளிகேட், அவர் யாருன்றதான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. அந்த மூணு பேரை கூப்பிட்டுலாம். ஐ படம் கிளைமேக்ஸில் வர மாதிரி இருக்கார் யார் இவர்? ஐயா அந்த ஊமை வெளியில் ஒரு கிளை வரும்ல. ஆமா, அது எதுக்குன்னு கடைசி வரைக்கும் தெரியாது. அது மாதிரி ஐயா அதுக்குன்னு கடைசி வரைக்கும் தெரியாது. ஐயா நம்ம ஏ இருக்கார்ல, எதை ஏன்னு அவர் லேசாக நினைச்சிடாங்க. கிட்டத்தட்ட 16 வெளிநாடுகள் 3 மாசத்துல போலாம் நினைச்சாரு, ஒருவேளும் கூப்பிடல. நீங்க கூப்பிட்டதுல எனக்கு சந்தோஷம். ஆனா இவரை உண்மையிலேயே இவருடைய வரலாறுன்னு சொல்லி ஆனால், இவங்க தாத்தா 4 ஏக்கர் பம்புச்சட்டு, 5 ஏக்கர் தொன்னந்தப்பு எல்லாத்தையுமே தர்மத்துக்கு எழுதி வச்சோம். தர்மத்துக்கு எழுதி வச்சாரா? அவங்க பாட்டி பேர் தர்மா, அவளுக்கு எழுதி வச்சோம். அவங்க எல்லாம் பார்க்கும் போதே தெரியுதா, உரி அடிக்கிறவங்க கம்பு சுத்துறவங்கன்ட்டு. இவர் யாரியா?
தேவர்மல்ல ஒரு ஆள் எசைக்கு ஆமாமா எசைக்கு மொசைக்கு தவறி கீழே விழுந்து கொஞ்சம் பெசைக்கு வரும்போது மீன் குழம்பு சாப்பிட்டாரு ரெண்டு நாய்க்குட்டி பாத்துட்டே இருந்துச்சு. உடனே ஒரு துண்டை நாய்க்கு போட்டாரு. சார் எடுக்கவே இல்லை. ஏன் தோல் இருக்கு துண்டை போட்டாரு. நீங்க சாதாரண பண்ண மாட்டாங்க. கண்ணை கட்டிட்டு பண்ணுவாங்க. சாதாரண பண்ண போறல கண்ணை கட்டி பண்ண போறாங்க. ஆமா அத பாக்குற நம்மளுக்கு கண்ணை கட்டும். ஓ ஐயா சொல்லுங்கயா கை எடுத்துறேன். அதாவது மடிச்சு வச்சிருக்கார்ல பின்னாடி அத எடுத்துறேன்றாரு. ஆனா உண்மையிலேயே கான்செப்ட் அதாங்கயா. அப்படியா? அதுக்கு அது ரெடி பண்ணி இல்ல. சரி சரி பரவாயில்லை பரவாயில்லை. என்ன இன்னைக்கு நேத்தா போகுது அவ தொடங்குற ஊர் அப்படிதான் போகுது. ஏய் கை நீ எடுக்கற இப்படியே பேசுனா கால் எடுத்துருவோம்டா. எப்படிங்கயா கால் எடுப்பீங்க? ஹலோ அவ்வளவுதான்டா. போடா கிடையாது.